வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காதார்பேட்டை பள்ளிவாசல் அருகே இன்று தொழுகை முடிந்து வந்தவர்களிடம் அண்ணா திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இருவரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது காவல்துறையினர் காங்கிரஸ் கட்சியினரை மட்டும் கலைந்து செல்லுமாறு தெரிவித்ததால் ஒருதலைபட்சமாக செயல்படும் காவல்துறையினரை கண்டித்து மாநில சிறுபான்மை துறை தலைவர் அஸ்லாம் பாஷா தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அந்த பகுதியில் இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. மாவட்ட செய்தியாளர் ஜே சுதாகர். திருப்பத்தூர் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வெற்றி வேட்பாளர் கட்சியினுடைய தோழர் நரி முகமது நயீம் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய இளைஞர் காங்கிரஸ் சிறுபான்மை துறை விவசாய அனைவரும் சேர்ந்து இன்று 8 நாளுக்கு பிறகு இன்று காதர்பேட்டை பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய கைப்பாவாக திகழ்கின்ற தேர்தல் ஆணையத்துக்கு உட்படாமல் தன்னிச்சையாக காவல்துறை காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தோழர் மீதும் தலைவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மிரட்டியும் இங்கு பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று மிரட்டியும் வருகின்றார்கள். என்ன மிரட்டல் உருட்டல் விட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார்கள். வாணியம்பாடியில் வெற்றி வேட்பாளராக நரி முகமது நயீம் அவர்கள் ஏனையிலே வெற்றி பெறுவார். இத்தனை நாள் சும்மா இருந்த நாங்கள் எடுத்தவுடனே இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட இந்த போலீசுடைய அராகத்தின் காரணமாக சும்மா தூங்கியே வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக ஏனி சின்னத்திலே நரி நயும் போது வெற்றி திகழ்வார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.